வேலூர் மாவட்டத்தில் அல்லேரி மலை மீது அமைந்துள்ள குக்கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் ஊருக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர். அணைக்கட்டு ஒன்றியத்தில் அல்லேரி மலையின் மீது அமைந்திருக்கிறது பலாமரத்து கொள்ளை கிராமம். ஊருக்கு செல்ல முறையான சாலை வசதி கூட இல்லை. தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தும் தொடக்கப்பள்ளி மட்டுமே இங்கு இயங்கி வருகிறது. இங்கு வசிக்கும் 30-க்கும் அதிகமான குடும்பத்தினருக்காக 2 தலைமுறைகளுக்கு முன்பு தோண்டப்பட்ட பொது கிணறு தூர்ந்து போனது. அரசு சார்பில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் காட்சி பொருளாகவே உள்ளது. அண்மையில் போடப்பட்ட ஆழ்துணை கிணற்றின் மூலம் எடுக்கப்படும் தண்ணீரே பலாமரத்து கொள்ளை கிராமத்தினரின் குடிநீர் தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து வருகிறது. அதாவது ஒரு வீட்டிற்கு 3 குடம் தண்ணீர் மட்டுமே கிடைக்கிறது. இதனால் சில கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பக்கத்து ஊரிலிருந்து தண்ணீர் சுமந்து வருகின்றனர் அக்கிராம மக்கள். எனவே பொது கிணற்றை தூர்வாரி சீரமைக்கவும் நல்ல நீரோட்டம் உள்ள பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது பற்றி ஆட்சியர் சுப்பலட்சுமியிடம் கேட்டபோது அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். கிணறு எங்கள் தாத்தா கட்டிருந்து இருந்துச்சு, இருந்துச்சு அது. அப்புறம் அந்த கிணறுக்கு கட்டிக்கிறாங்க, தண்ணியே கிடையாது. சித்திரை மாதம் ஆனால் தண்ணி கிடையாது. இந்த போரில் விடுறாங்க. சித்திரை மாதம் ஆனாக்கா 4 குடம் 3 குடம் ஒரு ஒரு வீட்டுக்கு பிடிச்சிக்கிறோங்க. மழை காஞ்சாதான் தண்ணி. அது ஏங்க 40 கிணறு தண்ணி கிடையாது. தண்ணி போயிடுது, தண்ணி பத்த மாட்டேந்து. போரில் தண்ணி பார்த்த மாட்டேந்து. ஊருக்கு இது பசங்க ஸ்கூல் பசங்க வேற. அதான் தண்ணிக்குதான் கொஞ்சம் பஞ்சம் எங்கள் ஊரில்.